நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. சட்டியை நோக்க சரவண பவனாசித்தருதவும் செங்கடிமே. ஆடி மாதம். இனி எல்லா ஊர்களிலும் மாரியம்மன் பண்டிகை நடத்துவார்கள், கூழ் ஊத்துவார்கள். ஆடி பதினெட்டு வந்தால் காவிரி ஆறு போகின்ற பக்கமெல்லாம் அமர்க்களமாக இருக்கும். ஆடி ஒண்ணு என்ன விசேஷம் தெரியுங்களா? தேங்காய் சுடுவதுதான். தேங்காய் எவ்வாறு சுடுவது? தேங்காய் கண்களை ஓட்டையிட்டு நீர் வடித்துவிட்டு அதில் லேசாக வறுத்த எள், பச்சரிசி, உடைத்த பச்சை பயிறு, நாட்டு சர்க்கரை கலந்த கலவையை ஊசி மூலம் குத்தி முக்கால் பங்கு நிரப்பி சிறிதளவு தேங்காயிலிருந்து வடித்த நீரை எடுத்து சேர்க்க வேண்டும். பின்பு அழிஞ்சல் குச்சியை சரியாக செதுக்கி தேங்காய் கண்ணில் சொருகி தேங்காய் குச்சி இவற்றுக்கு மஞ்சள் பூசி தேங்காய் சுடப்பட வேண்டும். சுட்ட தேங்காயை அருகில் உள்ள கோவிலுக்கு எடுத்து சென்று உடைத்து அங்கே சிறிதளவு வைத்துவிட்டு வழிபட வேண்டும். உள்ளே வைத்த கலவை வெந்து தன் ருசியாக இருக்கும். தேங்காயில் உள்பக்கம் நாட்டு சர்க்கரையின் இனிப்பும் ஏறி சுட்ட தேங்காயின் மனத்துடன் ருசியாக இருக்கும். மறந்து வரும் நமது கலாச்சாரத்தை நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.